வெல்கம் டு மெக்கலக்ஸ் எஜுகேஷன் நியூ அன்னானிஸ்டி அப்டேட். நிறைய அப்டேட் வந்து தொடர்ந்து வந்த மயமாகவே இருக்குது அன்னானிஸ்ட்லேருந்து. ரெகுலர் 17 இருக்கட்டும், அப்புறம் அந்த அரியர் சேஞ்சஸ் பண்ணாங்களா அதாக இருக்கட்டும், இல்லை சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை இந்த லேட்டஸ்ட்டாக வந்துச்சுல கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து சீனியர்ஸ் மோஸ்ட் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க, நியூ ஸ்டாஃப் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அப்டேட்டாக இருக்கும். தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு படத்தோட சொல்லுவாங்க தெரியுமா, எப்பயுமே இவங்கள பரபரப்பாக வச்சுருக்கணும்டா, அப்போ தான் வேறு எதுவும் திங்க் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் அன்னானிஸ்டியும் பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஒரு பரபரப்பாக வச்சுருந்தா வந்து அன்னானிஸ்டி தவிர வேறு எதுவும் திங்க் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஸ்டடீஸை மட்டும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருக்காங்களோ என்னமோ தெரில. இப்போ வந்து லேட்டஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, நம்ம ஆன்சர் ஷீட்ஸை வந்து ஆஃப்லைனில் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஸ்டாஃப்ஸ் வந்து, அதே வந்து ஆன்லைனில் ஆகப்போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுக்கான அப்டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஜஸ்ட் வந்து அன்னௌன்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த பிளான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு. இதுபடி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஜஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பார்த்தோன்னா ஒரு 1 டே முன்னாடி வந்துடும், இல்லைனா ஒரு 4 ஆர் 5 ஹவர்ஸ் முன்னாடி வந்து அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துடும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்லேருந்து. இப்போ வந்து அப்படி கிடையாது, இந்த அப்டேட் இவங்க சொன்னதில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த எக்ஸாமினேஷன்ஸ் சென்டரில் உள்ள ஒரு சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் இருப்பாங்களே, எக்ஸாம் கண்ட்ரோலர் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி அது வந்து ஆன்லைனில் அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும், அதை அவங்க பிரிண்ட் பண்ணி அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் யாராவது எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க போகிறதா ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஆன்சர் ஷீட்ஸை வந்து இப்போ வந்து ஆன்சர் ஷீட்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கல ட்ரெயின்லேயோ இதுலேயோ ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்தால் நம்ம எக்ஸாமினேஷன் ஸ்டாஃப்ஸ் வந்து வேல்யூட் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். அது மாதிரி கிடையாது, இந்த எப்படி எல்லாமே சென்ட்ரலாக சென்னைக்கு போயிடும், சென்னை போய்ட்டு அங்கே வந்து எல்லா ஷீட்ஸ் எல்லா நம்ம எல்லாரோட பேப்பரையும் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி அவங்க ஆன்லைனில் போட்டுற போகிறாங்க. ஆன்லைனில் போட்டு ஜஸ்ட் வந்து இப்போ ஒருத்தனை வேல்யூட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஆன்லைனில் வந்துடும். அது எப்படி அவங்க பிரிண்ட் போட்டு வேல்யூட் பண்ண போகிறாங்களா, இல்லை ஆன்லைனில் அப்படியே கம்ப்யூட்டரில் வச்சுட்டு இவங்க கீழே மார்க் போட போகிறாங்களா, அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக அவங்க சொல்லலை. ஜஸ்ட் வந்து கான்செப்டான இதுதான் அவங்க சொன்னது, 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வரும், ப்ளஸ் வந்து வேல்யூஷன் வந்து ஆன்லைனில் நடக்கப்போகுது, ஆன்லைனில் தான் பேப்பர் இருக்கும், இப்போ உள்ள மாதிரிலாம் ஆன்சர் ஷீட்டு வந்து அந்த ஸ்டாஃப் கையில் போகாது. எனக்கு ஒரு டவுட்டு, இது வந்து இந்த பிளான் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது எதுக்காகனா முடிஞ்சிருக்கும் ப்ராப்ளம் குறைக்கணும், அதாவது லாஸ்ட் இயர் நடந்ததில் கொஸ்டின் லீக் அவுட்டு எவால்யூஷனில் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அது நடந்துச்சு, இது மாற்றினா அது மாறிடுமா எனக்குங்கிறது எனக்கு தெரில, அது எப்படி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பெஸ்ட் என்னவாக இருந்தாலும் நம்மளை பரபரப்பாக வச்சுருக்க வேண்டியது அவங்க வேலை, நம்ம இதை போட்டு மனசை போட்டு குழப்பிக்கோன்னா ஜஸ்ட் எப்பயும் போல் தான் எவாலுவேட் நடக்க போகுது. ஜஸ்ட் வந்து நம்ம ஆஃப்லைனில் போகிற பேப்பர் வந்து ஆன்லைனில் அவங்க கைக்கு போகுது, வேறு எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. இந்த டக்குன்னு வந்து ஸ்டாஃப்ஸ் ஆர் வேலேட்டட் அன்னானிஸ்டி பேப்பர்ஸ் பை ஆன்லைன் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு பயந்துருவோம், அதுக்கான ஒரு முயற்சி தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த அப்டேட் இது தான், வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபாலோ மெக்கலக்ஸ்.